துரிதப்படுத்தி முடக்கிவிட்டிருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்தை யார் ஆளுவா அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்குது திமுக நல்லா தானே ஆளும் சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவரும் திமுக மீதான அதிருப்தி மக்கள் மதியில பெருமளவு இருக்குது அதனால மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தரப்பிலும் இதையெல்லாம் தாண்டினாக்க எங்களினுடைய ஆட்சி வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலரும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் மேலும் வந்து

ஒரு கட்சியாலையுமே தற்போதைய சூழல தனித்து வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறுக்கள் ஒரு சதவீதம் கூட கிடையாது திமுகவிற்கு அவர்களுடைய வாக்க பேலன்ஸ் பண்றதுக்கு சிறுபான்மை மக்களினுடைய வாக்கம் அடுத்து வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வாக்கு வேண்டும் பாஜகவினுடைய எதிர்ப்பின் காரணமா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு திமுகவிற்கும் திமுக கூட விசிகா கூட்டணி இருக்கிறதுனால பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கும் தற்போதைய அறுதல் மட்டும் இல்லாம கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு முழுமையாக சென்றடைந்தது ஆனால் அதிமுகவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக அடுத்து வந்து இன்னும் சில கட்சிகள் எல்லாமே கூட்டணி வச்சிருந்தாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் காரணமாக அதனுடைய நன்றிகடனாக பாமக வன்னிய சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் பார்த்தோம் அப்படின்னாக்க நூத்து

திமுகவுக்கு போயிடுச்சு இந்த சூழல்ல திமுகவுடைய தற்போது கூட்டணி அப்படிங்கிறது பெருமளவுல விரிசல் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க மக்கள் மத்தியில சில வார்த்தைகள் முன்னுக்கு பின் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சொல்லப்படுகின்றது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாரு அது மட்டும் இல்லாம திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து பல்வேறு அமலாக்கத்துறையால அடுத்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க ஈடி ஈடின்னு சொல்லிட்டு இவர்கள் மேல பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது மேலும் எத்தனை அமைச்சர்கள் சிக்குவாங்கன்னு சொல்ல அதனால இவங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க பார்க்கப்படுகின்றது அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய அளவுல பிளவுபட்டு இருக்கின்றது அண்மையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னாக்க நாங்க மதியில மட்டும்தான் என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம் அதாவது பாஜக கூட்டணியில இருக்கிறோம் மாநிலத்துல நாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியதை நம்மளால பார்க்க முடிந்தது மேலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய சொன்ன ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து பார்த்தோம் பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்குது என்னன்னா திமுக அதிமுக விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்களுடன் வந்து இணைந்தால் நிச்சயம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்போம் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இந்த பேச்சு அப்படிங்கிறது விமர்சகர்களுக்கு விமர்சகர்கள் பெருமளவு பார்த்தோம் அப்படின்னாக்க விமர்சனம் விமர்சனத்துக்கும் வரவேற்புக்குமே உள்ளாக்குச்சு இந்த விமர்சனத்துல முன்வைத்த வார்த்தை அப்படின்னாக்க ஒரு கருத்து உடைய கட்சிகள் யார் வந்து திரு அன்மணி ராமதாஸ் கூட சேருவான்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கேள்வியை முன்வைத்தாங்க நாமும் அந்த கேள்வியை மக்கள் மத்தியில முன்வைத்த போது பாமகவுடன் யாரெல்லாம் இணைந்தால் நன்றாக இருக்கும் ஒருமித்த கருத்தோடு சொல்றாங்க அது மட்டும் திமுக அதிமுகவுக்கு மாற்றான கட்சிகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம் அதற்கு மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னாக்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு சீமான் அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சரத்குமார் அவர்கள் மற்றும் ஓ தினகரன் அவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கினால் தமிழகத்துல மிக பெரிய அளவில் மாற்றம் எழும் ஆனா இவர்களுக்குள்ளாக முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எல்லாம் இவர்களுக்குள்ளாக தெளிவாக பேசிவிட்டு தேர்தல் காலத்தை சந்திக்க வேண்டும் சொல்லிட்டு மக்கள் மதியில ஒரு பெரும் கருத்து எழுந்தது அதனை வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தும் வகையில நேற்றைய முன்தினம் பார்த்தோம் அப்படின்னாக்க டி டி அவர்கள் அவங்க கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடக்கக்குள்ள அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடைய கூட்டணியில இருந்து வெளிவந்திருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மெகா கூட்டணியை நாங்க எப்படி அமைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு வட தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்கணும் தைக்க கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றது பாமக மட்டும்தான் பெரும் வாக்கு வங்கியாக பாமக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் எல்லாருமே வாங்க நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திப்போம் சொல்லிட்டு தினகரன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திரு சீமான அவர்களுக்கு பின்பாலும் ஒரு வாக்கு சதவீதம் என்பது தற்போதைய சூழல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது ஆனால் சீமான அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இல்ல நாங்கள் தனித்துதான் கலங்காட்டுவோம் எங்க கூட கூட்டணிக்கு நாங்க சொல்றாங்க ஆனால் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்தும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு பத்துக்கு நான்கு சதவீதம் பார்த்தோம்னாக்க ஒப்பிடும்படியாக இருக்கின்றது ஒத்துப்போகும்படியாகவும் இருக்கின்றது ஏன்னா பாட்டாளி மக்கள் தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் பாமகனுடைய நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களும் முதன்மையிலிருந்து சொல்றது என்னன்னா இலவச கல்வி மது இல்லாத தமிழகம் இலவச மருத்துவம் எல்லோருக்கும் உரிய வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க அதே சேம் ஃபார்மட்ட சேம் ஃபார்முலாவே சீமான அவர்களும் சொல்றாரு தமிழ்நாட்டுல மது இருக்கக்கூடாது கூடாது இலவசமா கல்வி மருத்துவத்தையும் கொடுங்க இலவசமா தேவையற்ற மின்சாதன பொருட்களை கொடுக்காதீங்க இலவசமா வேற எதையும் கொடுத்து இந்த மக்களை மழுங்க சொல்லிட்டு சொல்றாரு ஒருவேளை திரு சீமான் அவர்கள் சரி அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறதெல்லாம் சரிதான் அவர் கூட நாம நின்னா ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் ஒருவேளை வந்தால் சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்தால் நிச்சயம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு புதிய மாற்றம் எழும் மேலும் நம்மளுடைய கிருஷ்ணசாமி அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் இணைந்தால் தேவேந்திர குல வயலாளர் சமுதாயத்துடைய வாக்கு என்பது வன்னியர் சமுதாயத்திற்கு நிச்சயமா வரும் ஏற்கனவே தேவேந்திர குலவையாளர் சமுதாயத்துடைய வாக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பாமகவுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சரத்குமார் அவர்கள் என்எல்சி விவகாரத்துல சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முதன்மையா குரல் கொடுக்கறது வந்து பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் நான் வந்து ஒரு சில இடத்துல அவங்களை விமர்சனம் பண்ணியிருக்கேன் என்ன வந்து நடிக்க கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இருப்பினுமே கூட அப்போதுதான் எனக்கு தெரியாம இருந்தது பின்பு புரிய வந்தது நாம செய்தது தவறு என்பதை நான் உணர்ந்தேன் அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு நாடா சமுதாயத்தினுடைய வாக்கு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்குது அதுவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்துடும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க டிடிவி விதிநகரன் ஓபிஎஸ் இன்னைக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயம் அந்த அகமுடியார் கல்லர் மரவர்களுடைய சமுதாயத்துடைய வாக்கு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல பெருமளவு பார்த்தோம்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது தெளிவாக பார்க்க முடியும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு வன்னியர்களுக்கு எதிராக தென் மாவட்டத்தை சார்ந்த சில அமைப்புகள் தான் வந்து இவங்களுக்கு கொடுக்க கூடாது போக கூடாதுன்னு சொல்லிச்சு தவிர்த்து நம்மளுடைய டிடி தினகரன் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்ல ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல என்ன சொன்னார்னா ஆமா அது ஒரு பெருமிக்கட்டான சூழலை கொடுத்தது எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு அந்த வார்த்தையெல்லாம் அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டு டிடி தினகரனோடு இணைந்து நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில இணைந்தால் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றா இருக்கும் மேலும் வந்து மிக முக்கியமா பாக்குறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வாக்கை மட்டுமே வைத்து தமிழக தாழ்மையுடன் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வன்னியர்களுக்கு மிகப்பெரிய அளவுல துணையாக பறைய சமுதாயம் இருக்க வேண்டும் இரு பெரும் சமுதாயம் தான் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு எண்ணிக்கை உடைய அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரும் சமுதாயமா இருக்கின்றது வன்னியர் சமுதாயம் ஒரு இருபது பர்சன்ட் இருக்காங்கன்னா நீ பறைய சமுதாயம் பதினாறு பதினேழு பர்சன்ட் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாக்கு அவசியம் நாடாருடைய வாக்கு கிடைக்குது முக்குளத்துடைய வாக்கு கிடைக்குது தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்கு கிடைக்குது மீனவர்களுடைய வாக்கு கிடைக்குது இன்னும் இதர பிற சமுதாயத்தினுடைய வாக்கு கிடைத்தாலும் பறைய சமுதாய மக்களுடைய பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அவசியம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவை அப்ப அதற்கான சங்கங்களை எல்லாமே ஒன்றிணைத்து எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரு சீமான் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு டிடி தினகரன் அவர்கள் திரு ஓ பி எஸ் அவர்கள் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திரு சரத்குமார் அவர்கள் பழைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்களினுடைய அமைப்பு இன்னும் இதர பிற சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்களுடைய அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவுல எழுதி வச்சுக்கலாம் பெரும் மாற்றம் கிடைக்கும் காரணம் என்னன்னா அதிமுகவினுடைய தரப்புல மீண்டும் அவங்க பிஜேபி ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சாங்கன்னா பிஜேபியினுடைய அதிருப்தி அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பாமகவுக்கும் நிச்சயமா வரும் மேலும் திமுகவுக்கும் போயிடும் அப்ப அதிமுக அடுத்த முறை எதிர்கட்சியா கூட வர முடியாது ஆனால் நான் சொன்ன மேற்கொண்ட குறிக்கோள் காட்டிய இந்த விஷயம் எல்லாமே இந்த தலைவர்கள் எல்லாமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உடன் நின்றால் திமுகவா பாமகவா டிஎம்கே பீசஸ் பிஎம்கே பிஎம்கே அலைன்ஸ் இந்த வார்த்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாராலும் மாற்ற முடியாத ஒரு தாரக மந்திரமா இருக்கு திரு ராமதாஸும் ராமதாசும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு திட்டவட்டமா சொல்லிட்டாரு நாங்கள் அதிமுக திமுக கூட்டணியில் வந்து பார்த்தோம்னாக்க நாங்களாக போக மாட்டோம் எங்களுடைய தலைமையில் அவங்க என்ன வரட்டும் மேலும் மொத்த கருத்துடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் கட்சிகள் யார் வேணாலும் எங்க கூட வந்து இணையலான்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் மத்தியில கேட்ட கருத்தை தான் நம்ம இப்ப வந்து காணொலியில பதிவு பண்ணிருக்கிறோம் இந்த கூட்டணி இருந்தா எப்படி இருக்குறத நீங்க சொல்லுங்க இந்த கூட்டணி அமைந்தால் எத்தகைய வெற்றி கிடைக்கும்ன்றதையும் நீங்க சொல்லுங்க குறைஞ்சபட்சம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில இந்த கூட்டணிகள் ஒன்றிணைந்து சுமார் எண்பதுல இருந்து நூறு சீட்டை பிடிச்சிட்டாலே மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்த முடியும் திரு அவர்களும் வந்து ஒரு தள தன்னுடைய கொள்கையில சில தளர்வுகள் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்றிணைவரா என்பது கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுது ஆனால் ஒன்றிணைந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா எல்லோருடைய எண்ணமாக இருக்கின்றது மேற்கொன்ன மக்களுடைய கருத்து குறித்த பார்வையாளர்களுடைய உங்கள கருத்தையும் சொல்லுங்க தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றுதலுக்குரிய ஒரு அரியணையில் அண்ணா நன்மணி ராமதாஸ் அவர்களை அமர வைக்கும் என்பதுதான் பெரும் இலக்கு என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேர்ப்பது நன்றி